டோபின் டாக்ஸ் என்பது 1972 ஆண்டில் நம்ம ஃபேமஸ் நோபல் லாரட் ஜேம்ஸ் டோபின் என்றவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டாக்ஸேஷன். இது வந்து குறுகு நேர டிரான்சாக்ஷன்ஸ், உங்கள் மார்க்கெட்ஸில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு வரி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா நாட்டில் பல விதமான ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பொருளாதார தோய்வு வரும்பொழுது இந்த இன்வெஸ்டரோட நம்பிக்கை குறையும், அதனால் இந்தியாவிலிருந்து பணத்தை எடுக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா, ஃபெப்ரவரி 2021ல் 5.4 பில்லியன் டாலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க மார்க்கெட்டிலிருந்து. ஸோ இது மாதிரி தொய்வு இருக்கும் சமயத்தில், நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பணம் எக்கானமியிலேருந்து எடுக்கும் பொழுது கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெனல்டி வரி என்று ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ண வேண்டிய கூடிய ஒரு விஷயம் என்பது ஜேம்ஸ் டோபினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து புதுசு இல்லை. 1972லிருந்து பல ஸ்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூரப் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் என்று லெவி பண்ணாங்க. பிரேசில், சிலே, மலேசியா, அது மாதிரி பல கண்ட்ரீஸில் லெவி பண்ண வேண்டிய ஒரு டாக்ஸேஷன். இந்தியாவுமே செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் என்று லெவி பண்ணுறது வேர், நீங்கள் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணீங்கன்னா உங்கள் செக்யூரிட்டிஸை, எஸ்டிடி இண்டிவிஜுவல்ஸுமே பே பண்ண வேண்டிய ஒரு டேக்ஸ், இதுவுமே வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் டோபின் டேக்ஸ் ஆகும். இப்போ ஏன் இது முக்கியத்தில் வந்திருக்கு என்றால், யூஎஸில் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசாங்கமுமே இந்த டோபின் டேக்ஸை லெவி பண்ணணுமா ஃபார் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அங்கே வந்து மார்க்கெட்டில் போடும் பொழுது, சப்போஸிங் நீங்கள் டெட் மார்க்கெட்டில் போடுறீங்க, 3 வருஷத்துக்குள்ளே பணத்தை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு டேக்ஸ் பே பண்ணணும், ஒரு வரி பே பண்ணணும் என்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்க. இது எந்த வகையில் நம்மளுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும்னா, ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இப்போ சடனாக வந்து பணம் போகாது மார்க்கெட்டிலேருந்து, அதனால் உங்களோட கரன்சி வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதனால் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் ஸ்டேபிளாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமாக என்ன கொடுக்கும் என்றால், இட் வில் டிஃபரென்ஷியேட் எந்தெல்லாம் மக்கள் வந்து ஜெனூனாகவே நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவங்கெல்லாம் ஒரு ஸ்பெக்குலேட்டிவாக ஒரு ஷார்ட் டேர்மில் குவிக்காக பெனிஃபிட் பண்ணணும், கெயின் எடுக்கணும் என்று பார்க்குறவங்களை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அதனால் டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ஸ்கீம். கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுன்னா நிறைய மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி வரும், நம்ம கரன்சி க்ரோ ஆகும். ஓவரால் யுனைடட் நேஷன்ஸ் லெவல்லே இது கன்சிடர் பண்ணுறாங்க. எல்லா கண்ட்ரீஸுமே ஸ்டாண்டர்டாக ஒரு 0.05% ஒரு டோபின் டேக்ஸ் ஃபாலோ பண்ணால் அது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஃப்ளக்சுவேஷனை குறைக்கும் என்று பார்க்குறேன்.